theorem 6.14. Shortest distance between two skew lines. R vector equal to A vector plus S B vector and R vector equal to C vector plus T D vector. இப்போ, skew lines அப்படினா முதல்ல என்ன தெரியும். Skew lines அப்படிங்கிறது, two different planesல இருக்குக்குடிய non-parallel lines. அதாவது, simpler சொல்லும்னா, ஒரு spaceல இருக்குக்குடிய not intersecting lines, also not parallel lines. இப்போ, actually இது, இந்த sheet அப்படிங்கது one of the plane, அப்படின் சொல்லா, இந்த planeல இருக்குக்குடிய ஒரு straight line. இப்போ, another one. ஒரு குறிப்பிட்ட ஹைட்ல another one planeல இருக்கக்கூடிய லைன் அப்படிங்கிறது இந்த செகண்ட் ஹெச் இந்த ஸ்கெட்ச் இந்த பின் ரெண்டுமே வந்து என்னது நாட் பேரலல் ஆல்சோ நாட் இன்டர்செக்ட் அப்போ ஒரு கட்டத்தில் நமக்கு என்னவாகும் கண்டிப்பா அதனுடைய இன்டர்செக்ஷன் அதாவது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு லைனுக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இப்போ இந்த இடத்துல ஒரு ஒயிட்னர் இருக்கு இல்லையா இந்த ஒயிட்னரோட ஹைட் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னவா இருக்கும் அதுவே ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும் அது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு லைனுக்குமே நமக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டூ டிஃபரெண்ட் பிளேன்ஸ் அப்படிங்கிறத முதல்ல ட்ரா பண்ணுறோம் இது ஒரு பிளேன் அண்டு இது அனதர் ஒன் பிளேன் சரிதானா இப்போ இந்த ரெண்டு பிளேன்லையுமே டிஃபரெண்ட் லைன்ஸ் இது லைன் ஒன்னு லைன் டூ இது பேரலா இருக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது லைன் ஒன் லைன் டூ இப்போ இந்த லைன்ல நமக்கு கொடுத்துருக்கிற பாயிண்ட் ஏ வெக்டார் அனதர் ஒன் சி வெக்டார் இப்போ லைன் ஒன்ல ஏ வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைன் டூல சி அப்படிங்கிற பாயிண்ட் அதாவது இதனுடைய பொசிஷன் ஸ்மால் சி வெக்டார் இதனுடைய பொசிஷன் ஸ்மால் ஏ வெக்டார் சரிதானா இப்போ இந்த ரெண்டு லைனுடைய டைரக்ஷன் லைன் ஒன்னுடைய டைரக்ஷன் ஸ்மால் பி வெக்டார் ஓகேவா லைன் டூ உடைய டைரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது டி வெக்டார் இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டு லைனுக்கும் நம்ம சொன்னோம் இல்லையா இப்போ ரெண்டு லைன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல அது பெர்பெண்டிகுலராக ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸ் நமக்கு என்ன அப்படிங்கிறது தெரியாது அப்போது அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளுடைய அசம்ஷனில் ஒரு லைன் வந்து நாம் ட்ரா பண்ணுவோம் இது வந்து நமக்கு ரெண்டு லைனுக்குமே பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய வெக்டார் அப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இன்பட்வீன் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சரிதுண்ணா இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எதனாச்சும் அனதர் டூ நேம்ஸ் கொடுத்துக்குவோம் இதுக்கு எஸ் அனதர் ஒன் டி அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துருவோம் சரியா இப்போ இந்த ஏசி அப்படிங்கிற இந்த டூ பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய வெக்டார் அப்படிங்கிறது இந்த வெக்டார் அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னா பி கிராஸ் டி வெக்டாராக இருக்கும் அதாவது லைன் ஒன்னுடைய டைரக்ஷனுக்கும் பெர்பெண்டிகுலர் லைன் டூடைய டைரக்ஷனுக்கும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னா இந்த ரெண்டு டைரக்ஷன் வெக்டாருக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வெக்டார் பி கிராஸ் டியாக தான் இருக்கணும் சரிதானா இப்போ ஏ சி வெக்டாருக்கும் எஸ் டி வெக்டார் தட் மீன் பி கிராஸ் டிக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதனுடைய டிஸ்டன்ஸ் அதாவது டாட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏசி வெக்டார் ஆன் எஸ் டி வெக்டார் அப்போ நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த எஸ் டி அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் சரிதானா இந்த டிஸ்டன்ஸ் தான் நாம ஃபைண்ட் அவுட் பண்ண போற ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லைன்ஸ் சரிதானா இப்போ இதோட டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம எஸ் டி அதாவது ஸ்மால் டி அப்படின்னு எடுத்துக்கிறோம் இப்போ இந்த டி தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது ஏசி வெக்டாருக்கும் எஸ் டி வெக்டாருக்குமான ப்ரொஜெக்ஷன் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டி அப்படிங்கிறது எஸ் டியோட மேக்னிடியூட் ஓகே தானே இந்த எஸ் டியோட மேக்னிடியூட் அப்படிங்கிறது உனக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா முதல்ல எஸ் டி வெக்டார் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துக்குவோம் எஸ் டி அப்படிங்கிறது என்னுடைய இந்த லென்த் அப்படிங்கிறது ஏசி வெக்டார் டாட் யூனிட் வெக்டார் இன் டைரக்ஷன் ஆஃப் எஸ் டி அப்போ இந்த ஏசியோட ப்ரொஜெக்ஷன் ஆன் எஸ் டி இந்த
B cross D unit vector ले विड़कूडिये projection simple on projection find out पन्रत था इंगे AC अब्डिंगरुद OC minus OA OC minus OA अब्डिंगरुद beginning ले नम्मलुडि assumption let OA अब्डिंगरुद small a vector OC अब्डिंगरुद small c vector अब्डिंटों B cross D is perpendicular to both B vector and D vector. சரிதனா அதாவது நம்ம direction அப்படின்ற ரெண்டு lines உடைய direction perpendicular அப்படின்னு சொல்லியிருக்கலையா அதுதான் இதுல நம்ம எக்ஸ்ட்ரா டிரா பண்ண அந்த லைன் செக்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம வேர்டிங்ஸ்ல எழுதணும் அப்படினால இன் பிட்வீன்ல நாம எழுதிக்கலாம் இப்போ AC க்கு நம்ம எப்படி எழுதலாம் அப்படினா OC - OA னு எழுதலாம் OC - OA ங்கிறது small c - a இப்போ இதனுடைய யூனிட் வெக்டார் அப்படினு சொல்லும்போது இந்த டைரக்ஷன் என்னவா இருக்கு B cross D ஆ இருக்கு B cross D ஓட யூனிட் வெக்டார் so b cross d divided by magnitude of b cross d okay adana appo a dot b cross c appadi nam eppadi eduvom appadina box product of abc nu eduvom a dot b cross c abingirathu box product of abc appo idhiye nam eppadi eduthikalam appadina box product of appadinu eduthikalam illa idoda stop pandradhanaala okay modulus of C minus A dot B cross D divided by modulus of B cross D or box product of C minus A B vector D vector divided by modulus of B cross D இது ரெண்டையுமே வந்து நாம என்ன பண்ணலாம் डिस्टेंस का ना फॉर्मूला वाला नंबर सोल्लम लियो। इंगे S D अब डिंगे रे इन द लाइन सेगमेंट अब डिंगे रे इस पैरेलल टू B क्रॉस D। चर्दना ये अब डी ना इन द D अब डिंगे रे ना मैंने सोलेर कौन परपेंडिकुलर शॉर्टेस्ट डिस्टेंस इधर एक परपेंडिकुलर इरकम बोध दो आंधे शॉर्टेस्ट डिस्टेंस करेगी क्यों सेम इंदर रेंड कुम्ही बी कु डी कुम्ही परपेंडिकुलर इरको कुड़िये द बी क्रॉस डी सो एस डी के बी क्रॉस डी इंगा इंदर लाइन सेगमेंट पैरेलल इरको इधर पैरेलल इरको अब डिंगर नल दां इंदर यूनिट वेक्टर इंदर डायरेक्शन ऑफ एस डी अब इंदर डी डायरेक्शन अब डिंगर दे नाम इंदर बी क्रॉस डी आर तो करो सर दना इधर का ना रीजन इधर दां इल्ला अब डी ना मैंने पढ़ने वाले एस डी इंगा लाइन सेगमेंट दां शॉर्टेस्ट डिस्टेंस और डायरेक्शन हमको तेरी आद शॉर्ट डिस्टेंस अब डिंगर दे रेंड कुम आना परपेंडिकुलर दां हमको शॉर्टेस्ट कटेगा சோ அந்த பெர்பெண்டிகுலர்ங்கற கான்செப்ட் தான் இந்த ரெண்டு லைனுக்கும் ஆன பெர்பெண்டிகுலர் B cross D அப்படிங்கறத இங்க டைரக்ஷன் வெக்டாரா நாம அப்ளை பண்றோம் சரியா this is a distance between two skew lines க்கான ஃபார்முலா டெரிவேஷன்